ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஏஎல்பி சிம்மம் ரங்கநாதன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து மனசு சரியில்லை, மனசுல ரொம்ப பாரமா கஷ்டமா இருக்குன்னு பெண்கள் முதல் ஆண்கள் வரை எல்லாருமே அதை அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க. வெளியில சொல்ல முடியாத வேதனையில தவிப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலரா இந்த ஒரு ஆலயம் போய் நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தீந்துரும், மன கஷ்டம் விலகிடும்னா ஏதாவது ஆலயம் இருக்கா சார்? கண்டிப்பாக. ஆன்மீகம் பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். பூஜ்ய ராகவேந்திராய சத்யதர்மரதாக ஜபஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் 10 அவதாரம் தசாவதாரங்கிறது மாத்திரம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபில தத்தாத்ரேயன்னு நிறைய அவதாரங்கள் பண்ணியிருக்கார். வியாசர் வியாச பகவான் வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயின மதம்னு சொல்லக்கூடிய அந்த மகாவீரர் சொல்கிறோமே, அந்த மகாவீரர் கூட இறைவனுடைய ஒரு அவதாரத்தில் வந்தவர் தான். மகாவீரருங்கிறவர் தான் ரிஷபநாமக பெருமாளுடைய ரிஷபன் ஒரு அவதாரம் பெருமாளுக்கு இருக்குது. அதிலிருந்து உருவான மதங்கள் தான் இதெல்லாமே. அப்போது எல்லா அவதாரங்களும் இருந்தாலுமே ரொம்ப சிறப்பு எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண அவதாரங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் மத்ஸ்யகூர்ம வராகன அவதாரங்களுக்கு எவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட, இந்த நரசிம்ம அவதாரம்னு நமக்கு எவ்வளவு பெரிய பெருமாள் அப்படின்னு அவர் கொண்டாடுறோம். தன்னுடைய பக்தனுக்காக ஒரு க்ஷணத்தில் அக்கடினா தக்கடா அப்படிம்பாங்க, அப்படி வந்தாராமா. ஏன்னா அந்த பிரம்மா வந்து கண்ணாப்பின்னான்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டார் ஹிரண்யகிஷ்பவுக்கு. அதனால் ஆகக்கூடாது, இதனால் ஆகக்கூடாது, நம்ம எதெல்லாம் தன்னை கொல்லுமோ அதெல்லாம் கூடாதுன்னு நினச்சிட்டான். யார்? ஹிரண்யகிஷ்பு. பெண்களால் இருக்கக்கூடாது, ஆண்களால் இருக்கக்கூடாது, ஆயுதங்களால் எனக்கு மரணம் வரக்கூடாது, பிரம்மச்சாரியாக வரக்கூடாது, குழந்தைகளால் மரணம் இல்லை, மரத்தால் மரணம் இல்லை, இயற்கை சீற்றங்களால் மரணம் இல்லை, நெருப்பால் மரணம் இல்லை, காலையில் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, மத்தியானம் சாகக்கூடாது, தேவர்களால் ஆகக்கூடாது, அசுரர்களால். எவ்வளவு கேட்டவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக வரம் வாங்கி விட்டதாக ஹிரண்யகசிபு வரம் வாங்கினான். அப்போ அந்த ஹிரண்யகசிபு போட்ட அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பகவான் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார். மனுஷனாலும் வரக்கூடாது, மிருகமாகவும் வரக்கூடாது. மனுஷன் மிருகன் சேர்ந்து வந்தால் என்ன பண்ணுவேனி? அப்படி அவன் யோசிக்கல. அடுத்தது அவன் வந்து ஆயுதங்களால் இல்லைன்னு சொன்னப்போ நகத்தால் தான் கிழிச்சிழிஞ்சார். நகத்தில் ஆகக்கூடாதுன்னு கேட்டையா? கேட்கல. அடுத்தது என்ன கேட்டான்? காலையிலையும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாதுன்னா அந்தி சந்திங்கிறதுக்கு ரெண்டுக்கும் மத்தியமான சாயங்கால வேலை, அதுதான் பிரதோஷ வேலை, அந்த வேலையை எடுத்துட்டார். அவன் வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் கூடாதுன்னா வாசப்படியில் உட்காந்துட்டார். வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை, என்ன பண்ணுவேனே? அப்படி அவனை சம்ஹாரம் செய்தார். எவ்வளவு பெரிய ஒரு, இவன் இத்தனை டெக்னிக்கலாக இருந்தால் டே உனக்கு அப்பண்டா நானுங்கிற மாதிரி அவர் அவ்வளவு டெக்னிக்கலாக வந்தார். அவர் ஆக்சுவலாக ஹிரண்யகசிபுவை கொன்னாருங்கிறது ஒரு பக்கம் எடுத்துட்டாலுமே, அந்த தன் பக்தன் பிரக்லாதனை காப்பாற்ற வேண்டும்ங்கிற அந்த ஒரு விஷயம்தான். அனன்யா சிந்தையந்தோமா, எப்போதும் என்னை யார் மறக்காமல் துதித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வந்து அனுகிரகம் பண்ணுறேன். அவன் தொடர்ந்து எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலுமே இறைவனை தவிர வேறொன்றும் எனக்கு கதி கிடையாதுன்னு இருந்தது பிரகலாதன் தான். நம்மெல்லாம் பிரகலாதன் மாதிரி இருக்கோமான்னா கிடையாது. இன்றைக்கும் தூண்கள் இருக்குது, தூண்குள்ளே நரசிம்மர் இருக்கார், பிரகலாதன் தான் காணும். அவ்வளவு நம்பிக்கை நமக்கு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி முதல் நம்மக்கிட்ட வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பரிபூர்ணமான திடமான பக்தி, கண்டிப்பாக இறைவன் இங்கே இந்த தூணுக்குள்ளே இருக்கான்னு அடித்து சொன்னான் பாருங்கள். அந்த பக்தி நம்மிடத்துல, நம்ம கோயிலில் இறைவன் இருக்கான்னு கேட்டால் கூட என்னமோ எல்லாரும் சொல்கிறாங்கங்க, நானும் போய் கும்பிட்றேன்னு தான் சொல்லுவோம். மொழியே இறை அங்கே பரிபூர்ணமாக இருக்குன்னு நம்ம சொல்லலை. நம்மளுக்கு பெய்ய நம்மளுடைய டிராபேக் அது தான் இருக்குது, உறுதியாக சொல்லணும் இல்லையா? அப்படி உறுதியாக இருந்தவன் பிரகலாதன். அப்படி அவனை அனுகிரகிக்க வந்த மின்சாரம் மாதிரி வந்துட்டு போன அவதாரம் நரசிம்ம அவதாரம். மற்றதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப, ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் ரொம்ப நாட்கள் வாழ்ந்த அவதாரமாக இருக்குது. நரசிம்ம அவதாரம் ஒரே நாள் முடிஞ்சுவிட்டு. அப்படி மின்னல் போல வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக மின்சாரம் மாதிரி அப்படி டக்குன்னு அப்படி வந்து உங்கள் கஷ்டத்தை எரித்து விடக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா நரசிம்மர் தான். அப்பேற்பட்ட ஒரு நரசிம்மருடைய க்ஷேத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கரூர்லேருந்து குளித்தலை போகிற வழியில் சிந்தலவாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு.
இந்த ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்ம க்ஷேத்திரம் சிந்தல வாடி. சிந்தனை வாடினால் நம்ம சிந்தல வாடிக்கு போகணும். சிந்தனையில் வாட்டம் ஏற்பட்டால் சிந்தல வாடியில் உறையக்கூடிய நரசிம்மரை, யோக நரசிம்மரை வணங்க. நம்ம சிந்தனையினுடைய வாட்டம், மனக்குறைகள், மனசில் ஏற்படக்கூடிய கிளேசம், இது எல்லாத்தையும் நீக்கி உங்கள் மனம் சாந்தி அடைஞ்சிருச்சுன்னா வச்சுங்க, ஒருத்தன் வந்து ஒரு வாழ்க்கையில் நீங்கள் சரியான ஒரு முடிவுக்கும் சரியான ஒரு பாதைக்கும் செல்லணும்னா சிந்தனையில் தெளிவு, செய்யும் செயலில் நேர்மை, இது ரெண்டு இருந்தால் நம்ம ஜெயிச்சுடுவோம். அப்போ இந்த சிந்தனை தெளிவு முதல் வரணும்ல, அப்புறம் தானே நேர்மைக்கு போகணும். அப்போது அந்த மனசாந்தியை தரக்கூடிய க்ஷேத்திரமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அமைந்துள்ள 8 நரசிம்ம க்ஷேத்திரங்கள் இருக்குங்க, அஷ்ட நரசிம்ம ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. கரூர் டு திருச்சி சாலையில் கிருஷ்ணராயபுரம் மகாதானபுரம் தாண்டி சாலையோட வலது பக்கத்தில் காவேரியினுடைய அந்த வாய்க்கால் கரையில் அமைஞ்சிருக்கு. சுமார் 1000 வருடம் பழமையான கோவில் இது. இங்கு நரசிம்மர் எழுந்தருளியிருக்கிறார். இவருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சந்நிதி மட்டுமே இங்கே இருந்தது. நரசிம்மர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊரில் அந்த கோவிலில் ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருந்தார். அப்போ இந்த நரசிம்மர் எப்படிங்க வந்தார் இங்கே? அதுவே ஒரு அற்புதமான லீலையாகவே இருந்திருக்கு. அது ஒரு சரித்திரம். அந்த ஊரில் வந்து ஹரியாச்சார் அப்படிங்கிற திருக்காம்புலியூர்னு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே ஹரியாச்சாருங்கிற ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடினா யோசிச்சுக்கோங்க, அவர் வந்து அந்த திருக்காம்புலியூரில் இருந்தார். மாத்வ பிராமண வகுப்பை சேர்ந்தவர், வேத பண்டிதர். இவர் கனவில் வந்து இறைவன் தோன்றார். தான் கருப்பத்தூர், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பத்தூர் காவேரி கரையில் ஒரு கல்லாக கிடப்பதாகவும், தன் மீது ஒரு சலவைக்காரன் டெய்லி இந்த துணி துவைக்கிறவன் போட்டு நம்மளை துவைச்சி எடுத்துகிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் வந்து இதை எடுத்து கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுன்னு கேட்குறாரு. இதை கேட்ட அந்த ஹரியாச்சார் எந்திரிச்சு கருப்பத்தூருக்கு போகிறார். போனால் அந்த சலவை தொழிலாக இருக்கு, அவன் கனவுலையும் சாமி போய் சொல்லியிருக்கார் தோன்றி இதே போல் சொல்கிறாங்க. ஸோ இந்த சலவை தொழிலாளியும் இந்த ஹரியாச்சாருங்கிறவரும் சேர்ந்து அந்த நரசிம்மர் உருவம், அவங்க துவைச்சிட்டு அந்த கல்லை திருப்பி பார்த்தா யோக நரசிம்மருடைய அந்த ரூபம் அதில் அந்த சிலாவாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு இவர் திருக்காம்புலியூரில் கொண்டு போய் வச்சிடணுன்னு கிளம்பி போகிறார். இவர் அப்படியே வர 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 அந்த பாரம் அதிகரிச்சுட்டே இருக்குது, தூக்க முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு போக, இந்த சிந்தலவாடி கருப்பாத்தூருக்கும் திருக்காம்புலியூருக்கும் நெடுவில் இருக்குது, உள்ள இந்த சிந்தலவாடியில் அந்த வெங்கட்ரமண சாமி கோவில் ஒன்று இருக்குது, அதிலேருந்து பக்கத்தில் இதை இறக்கி அங்கே வைக்கிறார். அங்கிருந்து அதை நகர்த்தவே முடியலை, அதனால் அங்கேயே ஆலயம் பிரதிஷ்டையாச்சு. சிந்தலவாடியில் அமரவே எண்ணம் அவருக்கு யாருக்கு, நம்மளுடைய சிந்தனை வாடினால் சரி பண்ணணும்னு சிந்தலவாடியில் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதற்கு பின்னாடி ராகவேந்திர சுவாமியினுடைய முன்னாடி அவதாரமான வியாசராஜர், அவர் வந்து அங்கே ஒரு கிருஷ்ணரை வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். வியாசராஜர் பூஜை பண்ணின ஒரு நரசிம்மர் கிருஷ்ணர், இதையெல்லாம் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய கோயிலாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோவில், 1000 வருஷம் பழமையான கோவில், ஃபுல்லாக முழுமையாக கல்லிலேயே அமைஞ்சிருக்கு. முழுமையாக கருங்கல்லால் கொண்டு கட்டப்பட்ட கோவிலாக தான் இருக்குது. இன்றைக்கும் கூட காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் அங்கே போனீங்கன்னா அபிஷேக ஆராதனைகளை பார்த்து அங்கே ஒரு விளக்கேற்றுங்க போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். முக்கியமாக தேங்காயில் விளக்கேற்றுவது சிறப்பு. இந்த கோவிலில் போய் தேங்காயை உடச்சி அதில் விளக்கேற்றி, திரி போட்டு விளக்கேற்றி, வழிபாடு நடத்திட்டு நம்ம வந்தோன்னா நம்மளுடைய இந்த மனக்குறைகள்னு சொல்கிறோம்ல, என்னமோ சார் மனசாந்தியே இல்லை, எல்லாம் இருக்குது, அதனால் ஒரு மனசாந்தியே இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்படி மனசாந்தியை கொடுக்கக்கூடியதாக, மனக்லேசங்களை நிவர்த்திக்கக்கூடிய ஸ்தலமாக, சிந்தனையில் ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய, இந்த சிந்தனை தெளிவுங்கிறது இவங்க கேட்ட மாதிரி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இல்லை, இன்றைக்கி குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை எதனால், ஃபோனு, இந்த மொபைல் நோண்டி 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 மண்டை கெட்டு போயிடுது. அப்போ இதிலிருந்து இவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த சிந்தலவாடி யோக நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கும். சிந்தனையில் வாட்டம் உள்ளவர்கள், சிந்தலவாடியில் இருக்கக்கூடிய உங்கள் சிந்தனை வாட்டத்தை நீக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். விளக்கேற்றி அங்கே அவரை சுற்றி வந்து, அப்பா என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுன்னு அந்த யோக நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் தெளிவு பிறக்கும், வாடிய சிந்தனை வந்து புத்துணர்ச்சி பெறுங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக ஒரு முறை, ஏன்னா அஷ்ட நரசிம்மஸ்தலத்தில் ஒரு ஸ்தலமாக அது இருக்குது,
இன்னொன்று அங்கே ரொம்ப அனுஷ்டானம் ஆச்சாரம் ரொம்ப அதிகம். அந்த கோவிலினுடைய பூஜை முறைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். நான் வந்திருக்கேன் நான் பெரிய அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த கோயில் என்ன வழிபாட்டு முறையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் அங்கே வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை சிந்தலவாடி நரசிம்மர் உங்களுக்கு அருள்வாருங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். ஏன்னா மன கஷ்டம் மனவேதனை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் யோகர நரசிம்மரை பற்றி சொன்னது வெகு சிறப்பான தகவலாக இருந்தது சார். கண்டிப்பாக எல்லாரும் சிந்தனை வாடிக்கு செல்லணும். நல்ல தகவல் சார். நன்றி. நன்றி.